பொருட்பால் அதிகாரம் 50 இடனறிதல். தொடங்கினையும் பிளக்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது முட்டுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது. பகைவரை இகழவும் கூடாது. முரண் சேர்ந்த மொயம்பின் அவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவர்க்கும் அரணோடு பொருந்தி ஏற்படுகின்ற வெற்றியானது பலவகை பயன்களையும் கொடுக்கும். ஆற்றாரும் ஆற்றியடுவர் இடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்து கொண்டு பகைவரிடத்திற்கு சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராய் வெல்வர். எண்ணியாரெண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி தக்க இடத்தை அறிந்து பொருந்தியவராய் செயலை நெருங்கி செய்வாராயின் அவரை வெல்ல எண்ணியிருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்து விடுவார். நெடும்புனலுள் பெல்லும் முதலை அடம்புடலின் நீங்கின் அதனை ஆழமுள்ள நீரில் முதலை மெத்த உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து நீங்கி வந்தால் அந்த முதலையையும் மெத்த உயிர்கள் வென்றுவிடும். கடலோடா கால்வல் நடுந்தே கடலோடும் நாவாயும் வெளிய சக்கரங்களுடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது. கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது. பஞ்சாமை அல்லால் துணை வேண்டா பெஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும் வழிவகைகளை குறைவில்லாமல் எண்ணி தக்க இடத்தில் பொருந்தி செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை. சிறுவடையான் செல்லிடம் சேரின் உருவடையான் ஊக்கம் அழிந்து விடும். சிறிய படை உடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படை உடையவன் தன் ஊக்கம் அழிவான். திரை நடனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அறிவு. அரணாகிய நன்மையையும் மெத்தச் சிறப்பும் இல்லாதவராயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று அவரை தாக்குதல் அரிது. காலால் கலரில் நறியடும் கண்ணஞ்சா வேலால் முகத்தகளிரு. வேல் ஏந்திய வீரரை கோத்தெடுத்த கொம்பு உடைய அஞ்சாத யானையையும் கால் ஆழம் சேற்று நிலத்தில் அகப்பட்ட போது நரிகள் கொன்றுவிடும்.